அஸ்லாம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரவை சாக்லேட் கேக் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் தயிர் அதே அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன் இரநூறு கிராம் சர்க்கரை இது ரெண்டையும் நல்லா கலந்து விடணும் சர்க்கரை நல்லா கரையணுங்க நல்லா கரைஞ்சிருச்சு இதில் அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டோம் இப்போது இதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு ரவை சேர்க்குறேங்க மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் சேர்க்குறேன் அரை கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு சேர்க்குறேங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டோம் இப்போ ரவை வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கேக் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு இந்த ரவை ஊறவில்லாம் மூடி போட்டு மூடிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் வாங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு ரவை நல்லா ஊறிடுச்சுங்க மாவு பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காயிருச்சு பாருங்கள் ரவை நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு நான் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது நல்லா கலந்து விடலாம் இதுக்கப்புறம் நான் பால் சேர்க்கணுங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் ஆடலாக இருந்துச்சு அதையோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன் ஒவ்வொரு ரவையும் ஒவ்வொரு மாதிரி பால் எடுத்துக்கோங்க எனக்கு வந்து அரைக்கப் பால் தான் தேவைப்பட்டுச்சு நான் கட் பண்ணாமயே காமிக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பதம் இருக்கணும் அப்படின்னு நல்லா கலந்து விடுங்க ரொம்ப பால் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அப்படி உழுகணும் இதுக்கப்புறம் நான் பால் சேர்க்கலைங்க அரைக்கப் அளவுக்கு தான் நான் பால் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் பால் சேர்க்கலை எனக்கு கரெக்டான பதம் வந்துருச்சு அதனால் நான் சேர்க்கலை இந்த மாதிரி பாதம் வரவர்களுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க பேக் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த பாத்திரத்துலாம் நம்ம பேக் பண்ண போகிறோம் அதனால் இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் முதல்ல நம்ம ஸ்டாண்ட் வச்சு பேக் பண்ணுவோம் டேரெக்டாக நம்ம கடாயிலே பேக் பண்ண போகிறோங்க இன்றைக்கி பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன் இது மேலே இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டோம் இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்ததை இதில் சேர்த்துடலாங்க இப்படி ஒழுகணும் இதுதான் கரெக்டான பதம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம் இது மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்குறேங்க அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா மட்டும் சேருங்க இல்லைனா விட்டுடலாம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேங்க பாதாமியும் முந்திரி பருப்பையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா மட்டும் சேருங்க இல்லைனா விட்டுருங்க வாங்க பேக் பண்ணுறத பார்க்கலாம் அடுப்பு சிம்மில் இருக்குங்க சிம்மில் வச்சு தான் அதை பேக் பண்ணணும் அடுப்பு மேலே வச்சுட்டேன் இப்போது மூடி போட்டு மூடிடலாம் மூடியில் பாருங்கள் சின்னதாக ஓட்டை இருக்குது அதையும் நம்ம அடைக்கணும் காற்றே போகாத அளவுக்கு நம்ம வந்து பேக் பண்ணணும் அதனால் ஒரு சின்ன பேப்பரை வந்து இதில் வந்து இப்படி அடைச்சிடலாம் இது வேகிறதுக்கு நாற்பது நிமிஷம் ஆகுங்க நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வெந்திருக்கு இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம் க்ளீனாக இருக்குது பாருங்கள் போதும் இது ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த சைட்லலாம் எடுத்து விடலாங்க நல்லா ஆடினதுக்கப்புறம் தான் அதெல்லாம் செய்யணும் நல்லா ஆறிருச்சு பாருங்கள் இப்போ தட்டை கவுத்தி போட்டு இது எடுத்துடலாம் ஈஸியாக எடுக்க வருது இந்த பேப்பரையும் ரெமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் பாத்திரமே இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க நான் எடுத்துட்டேன் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டேங்க இப்போ கட் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் எல்லாருக்கும் கரெக்டாகவே வரும் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்